இப்போ வாழைக்காய் கறி செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் நான் வந்து வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மேல இருக்கிற தோலை லைட்டா சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரமா கலர் மாறிடும், கருத்துரும். அதனால தண்ணியில கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாழைக்காவை கட் பண்ணி இதுல போட்டு வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக போடும்போது வேகம் லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாகவும் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேங்காய் துருவல் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். வாழைக்காய் கறிக்கு காரமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்க்குற வரமிளகா தான். 4 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ முன்ன பின்ன நீங்கள் குறைச்சிக்கோ. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைக்காய் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து பொன்னிறமாக வறுபட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்க போகிறேன். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வாழைக்காவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வரமிளகா விழுதுருக்கு பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வந்து வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். சும்மா ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். வாழைக்காய் மட்டும்தான் இருக்கணும், நல்லா ட்ரை ஆகிட்டு மசால் வந்து வாழைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இது கூட கொஞ்சமாக இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் கலந்து கொடுத்துட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணியே இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா வேகணும் வாழைக்காய். வாழைக்காய் வெந்து வரத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா இப்போது கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ட்ரை ஆகிட்டு வந்துடும். அப்போ வாழைக்காய் கறி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் நல்லா வெந்து நல்லா ட்ரையாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கிரேவி பதத்தில் இருந்துச்சு பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த விழுது வந்து நல்லா இப்போ குக் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. வாழைக்காவும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்தால் தான் வாழைக்காய் கறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.